ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே சண்டே வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம கிச்சனுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம், ப்ரீப்ளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மண்டே வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு தான். இப்போ நான் ஃபஸ்ட்டே என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா குழந்தைக்கான ஒரு மெடிசன் தான். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து வெதர் சரியில்லை, கோல்டு காஃப் வருதுன்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு ரெமெடி தான் இது. இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, சுக்கு தான். சுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம், அப்புறமேட்டு ஓமம் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணியே அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து இருமல் சளி வந்தால் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, பொதுவாகவே வரதுக்கு முன்னாடியே இது எப்படி யூஸ் பண்ணணும்னா வாரத்தில் வந்து ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை. குழந்தைங்க வந்து யூஸ்வலாக வந்து பால் குடிப்பாங்க இல்லையா, அந்த பாலில் வந்து கொஞ்சமாக இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பாலோட பாலை அவங்க சேர்த்து குடிச்சிருவாங்க. இது வந்து ஓமம் போட்டிருக்கனால கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும், அதனால் நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை நான் எப்பொழுதுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து கான் தான். கான் வந்து பயங்கரமாக எனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சைட் டிஷ் எதுவுமே செய்யலை அப்படின்னாலோ, இல்லை வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கு வந்து ஒரு டக்குன்னு குவிக்காக ஒரு 5 நிமிஷம் கூட ரொம்ப ஜாஸ்தி தான், இதை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். 2 நிமிஷத்துலேயே வந்து ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளது எனக்கு இந்த இதுதான். ஒரு வாரம் ஃபுல்லாகவே எனக்கு பயங்கரமாக இந்த கார்ன் வந்து ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடிய பாட்டிலில் வந்து இப்படி போட்டு வச்சுட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஞாபகமும் இருக்கும், ஓகே இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணியும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கான் வந்து நார்மலாக நம்ம கடைகள்லாம் கிடைக்கிற வந்து இந்த நம்ம பானிபூரி மசால் பூரிக்கெலாம் வந்து போட்டு கொடுப்பாங்கள மேலே, அந்த கான் தான். விலை வந்து ரொம்ப 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 சீப்பு தான், ரொம்ப ஒன்றும் ஹை விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சீப்பாக நம்ம எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு ரேட் தான். ஸோ வந்து இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வடச்சட்டியில் வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், இந்த கடுகு உளுந்த பருப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக எண்ணெய் காஞ்ச உடனே அதுவும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக போடணும் வதங்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒன்றாவே போட்டுருவேன். வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு, உப்பு போட்டு இது வந்து கரம் மசாலா வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தான். நார்மல் கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. இது ஒன்று தான் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ கரம் மசாலா போட்டு இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா வந்ததுக்கப்புறமேட்டு தேவையான அளவு வந்து கார்னு நம்ம குவான்டிட்டி பார்த்து வீட்டில் உள்ளவங்க பார்த்து போட்டுக்கலாம். இந்த கார்னை வந்து நல்லா போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நான் வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தட்லேயுமே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபைனல் டச்சாக ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகிறது இது ஒரே ஒரு பொருள், பெப்பர் தான். ஸோ இந்த பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஹைலைட்டு இன்னும் கொஞ்சம் முட்டை போடுறது தான், முட்டை மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக உள்ளது, இதை வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதையே வந்து நான் சப்பாத்தி இட்லி தோசைக்கு வந்து கிரேவி எப்படின்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் ஊற்றிக்கிறேன். வாட்டர் ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி கொஞ்சம் கிடச்சிரும். வாட்டர் ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம்னா இது வந்து நம்ம என்ன ஒரு கிரேவி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோடையே நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 முட்டை, 2 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றினோம்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவியாகவும் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா தோசை தான். நார்மலான ஒரு தோசை யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது வந்து மில்லட் தோசை, இது வந்து ரேஷன் அரிசி ரேஷன் தவரம் பருப்பு தான். அரிசியும் பருப்பும் நார்மலாக அரிசி சோறாக்க பருப்பு வந்து சாம்பார் வைக்க நல்லா இருக்குமா அப்படின்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது, ரேஷன் பருப்பு. ஆனால் இந்த மாதிரி ரேஷன் பருப்பை வந்து நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் வந்து ஒரு உலகு வந்து இது போட்டிருக்கேன், குதிரவாளி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குதிரவாளி ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் உள்ள மில்லட்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு இதை தனியாக ஊற வச்சு சைடில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன வேலைன்னா நான் வந்து கொஞ்சம் இப்போ பன்னீர் எடுக்க போகிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் தான், ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தடவை மட்டும், வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் பன்னீர் செய்வேன். பன்னீர் செய்கிறது அசிச்சுவல் எல்லாத்துக்குமே தெரியும். பால் வந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா வினிகர் ஊற்றிருக்கேன். வினிகர் இல்லை அப்படிங்கிறவங்க எலுமிச்சம்பழம் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் 1/2 லிட்டர் பால் மட்டும்தான்.
வாரத்தில் ஒரு தடவை வந்து பன்னீர், இதை வந்து பன்னீரை வந்து பிரியாணியாவோ பன்னீர் பிரியாணி இல்லை பன்னீர் 65 ஏதோ ஒரு வகையில் வந்து ஆனால் பன்னீர் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு இது யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு 6 லிட்டர் பால் வந்து ஓகேவாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க வந்து 1 லிட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலாக வந்து வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டி எடுத்து வச்சோம்னா பன்னீர் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடியாயிரும். தேவையில்லாமல் நம் இது வந்து பால் வந்து 6 லிட்டர் பால் சரியாக எனக்கு ரேட் தெரில, ஏன்னா நாங்கள் வந்து மந்த்லி தான் பே பண்ணுறோம். ஆனால் மேபி இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். பேக்கெட் பன்னீர் வந்து எப்படியும் ஒரு 95 to 100 தான் வரும். தேவையில்லாமல் அது பண்ணுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராகவே இருக்கும். இந்த வெள்ளை துணி வந்து நாங்கள் பன்னீருக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம், ஏன்னா வார வாரம் எடுப்போம் இல்லையா அதுக்காக. இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு கொஞ்சமாக மடித்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னதான் இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இன்னும்லாம் முழுசாக வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு கல் இடிக்கிறல் இதை வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ இந்த தண்ணி மிச்ச தண்ணி எல்லாம் நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நான் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். உன்னோட நெக்ஸ்ட்டு வீக்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெங்காயம் உரித்து வைக்கிறது, பூண்டு உரித்து வைக்கிறது. அண்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான வெங்காயம் பூண்டு உரித்து வைக்க மாட்டேன், ஏன்னா வெங்காயமும் பூண்டு உரித்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் இது வந்து ஒரு 2 நாளைக்கு பண்ணி வச்சுக்குவேன், ஏன்னா நம்ம வந்து காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்புறோம் அப்படிங்கும் போது நின்று ஒன்று ஒன்றா பொறுமையாக உரிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும். அதனால் வந்து நான் வெங்காயமும் பூண்டு ஒரு 2 நாளைக்கு மட்டும், சின்ன வெங்காயம் உரிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமும் ஒன்றும் இல்லை. இந்த மேலே உள்ள பகுதியை கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள காம்பை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக அதுவே அழகாக உறிஞ்சு வந்துடும். ஆனாலுமே வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படிங்கும் போது, அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். இப்போ அடுத்து வந்து பூண்டு. பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இப்படி தான், இதை வந்து தரையில் வந்து ஒரு 2 குத்து குத்திக்குவேன். ஈஸியாக அதுவே அழகாக கலந்து வந்துடும் பூண்டோட தோல். நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பூண்டு உரிக்கிறதுக்கு சம் நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டு உரித்த பூண்டு உரித்த சின்ன வெங்காயம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அவசரப்படாமல் பிக்கா கடகடன்னு நம்ம சமையல் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஆனால் இதோட குவான்டிட்டி பாருங்கள், ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. இது மினிமமாகவே ஒரு 2 நாளைக்கு தான் வரும். ஸோ 2 நாளைக்கு வந்து ஒன்ஸ் இப்படி நம்ம ஈவினிங் டிவி பார்த்துக்கிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், தக்காளி தொக்கு தான். பொதுவாகவே தக்காளி தொக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எந்த வேலையுமே கொஞ்சம் பொழுது ஓடாதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல இந்த கொஞ்சம் இந்த கண்ணிஞ்ச பழமாக அடி வாங்கியிருக்கிற பழமாக எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நான் நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தக்காளி தொக்கு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதை வந்து ரொம்ப வேக விட்டுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப குக் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. அதனால் வந்து நான் மிக்சியில் போட்டு அதை நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பூண்டு, உரித்து வச்ச பூண்டு, அதை வந்து குட்டி குட்டி பல்லாக நான் வந்து கத்தியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கட் பண்ணிக்கிறேன். இது 2 பொருள் மட்டும்தான் மெயினாக சேர்க்கறது. வெங்காயம்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். என்ன ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய தாராளமாக ஊற்ற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றினோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன். இது வந்து சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் இது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்னென்னா இல்லை சேர்க்கப்படுறது ஒரே ஒரு தூள் தான். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன கரம் மசாலா, இது வந்து நாங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணாதான், இது ஒன்று மட்டும்தான் போடுவேன். தண்ணி ஒரு சொட்டு கூட நான் தண்ணி சேர்க்கலை, தக்காளியோட வாட்டர் மட்டும்தான். இது பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே விட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னா நல்லா சூப்பராக எண்ணெய் மிதக்க மிதக்கம். இது வந்து இது கிட்டத்தட்ட இது ஒரு 1 வீக் தான் வரும். எல்லாமே இந்த 15 டேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, 1 மந்த்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் இல்லை, 1 வாரத்துக்கு தான். அதுலேயுமே நான் சொல்லிட்டேன் வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தான் வரும். அப்புறம் பாப்பாவுக்கு நான் அரைச்ச அந்த ஓமம் பவுடரும் ஒரு 2-3 நாள் தான் வரும். அப்புறம் தக்காளி தொக்கு ஒரு 1 வீக்கு.
செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா இந்த தோசைக்கு, அதை வந்து இப்போ அரைச்சிடலாம். ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய், ரெண்டு பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்ல, பெரியவங்க மட்டும் அப்படின்னா தாராளமாக ஒரு நாலஞ்சு வரமிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். போட்டோம்னா சூப்பராக இருக்கும். கூடவே கல்லுப்பும் இதில் நான் போட்டுக்கிறேன். ஸோ எப்பொழுதுமே சாதாரண தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோசை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒன்று கிரைண்டர் எடுக்கணும் ஆட்டணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார் எடுத்து வீட்டிலையே தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு நாள் தாங்கும். கொஞ்சம் குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளில் தீந்துடும், எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வரும். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு வேலை வந்து நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இந்த பன்னீரை வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கியூப் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு தடவை வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்லேயே செய்கிறதுனால நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த கடையில் வாங்குற பன்னீர்லாம் நல்லா ஒயிட், பியூர் ஒயிட்டாகவே இருக்காது, எப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து வீட்டில் செஞ்சோம்னா இப்படி தான் கொஞ்சம் எல்லோ கலராக தான் இருக்கும். ஆனால் இதுதான் ஒரிஜினல் பன்னீர். இப்போ சைடில் வந்துட்டு நம்ம அந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நல்லா மெலிஸாக ஊற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து இந்த வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பயிறு இதெல்லாமும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வாரம் வாரம் வந்து ஒவ்வொரு இது மாற்றிட்டே இருப்பேன். இந்த வாரம் குதிரவாளி போட்டிருக்கேன்னா அடுத்த வாரம் வந்து சுண்டல் போடுவேன், அடுத்த வாரம் வந்து பச்சை பயிறு போடுவேன். இப்படியே நான் ஒன்று ஒன்றும் மாற்றி மாற்றி தான் செஞ்சிட்ருப்பேன். நம்ம இப்படி வார வாரம் ஒவ்வொரு தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பச்சை பயிரையோ சுண்டலையோ வேக வச்சு கொடுத்தா ஒதுக்குறவங்க கூட இந்த மாதிரி தோசையாக அரைச்சி கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம எந்தெந்த வகையிலலாம் சத்தை கொடுக்க முடியுமோ அந்தந்த வகையிலலாம் நம்ம கொடுத்துடணும். இன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்து என்னென்ன பண்ணேன், வீக்லி வந்து மீல் ப்ரிப்ரேஷன் எப்படி எப்படி பண்ணேங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.